என் வீட்டு முதல் நல்ல காரியம் நீங்க தான் தாய் மாதிரி கூட இருந்து ஆசீர்வாதமாகவே துணி தீண்ட காடு பிறக்கும் உனக்காகவே. தர்போகா சிவா இயக்கி இசையமைத்துள்ள முதல் நீ முடிவும் நீ படத்தை ஜிஃபே ஆப்பில் இன்றே காணுங்கள். இளைய சமூகத்தின் உணர்வுகளை மையமாக கொண்ட வித்தியாசமான திரைப்படம். பிரகாஷ்ராஜிட்ட கால்சீட்டு வாங்க போகிறதுக்கு முன்னாடி ஊரில் இருக்கிற மாரியம்மன் கோயில் எல்லாம் போய் கும்பிட்டுட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கி தேய்ச்சி குளிச்சுட்டு போய் வாங்குறது விபூதியெல்லாம் பூசிட்டு போக சொல்லுவீங்க. அவ்வளோ இருக்கு இல்லைங்க, ரொம்ப உசிதம்னு சொல்ல வரேன். ஏன்னா அவர் ஒழுங்காக படப்பிடிப்புக்கு வரமாட்டாருங்கிற கம்ப்ளைண்ட்டு ஆல்மோஸ்ட் எல்லா லாங்குவேஜ் சங்கங்கள்லையும் இருக்கு. அப்புறம் அவங்க கூப்பிட்டு பிரகாஷ்ராஜிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டார்ச்சர் இல்லாமல் அவர் படப்பிடிப்புக்கு வந்ததா வரலாறே இல்லை அண்மை காலமாக. அதே நேரம் அவர் வந்துட்டாருன்னு வச்சுங்க, ஒரு மூணு நாள் வேலையை வந்து ரெண்டு நாள்லேயே முடிச்சு கொடுத்துட்டு போயிடுது. சரி, அது ஒரு ப்ளஸ் இருக்கு. அதனால தான் அந்த ஒரு நாள் எடுக்கிறாரு. டேக் ஆர்டிஸ்ட்டுங்க. அது கரெக்ட் தான். இப்போ அவ்வளோ பெரிய ரிஸ்க்கை வந்து ஹச்சி வினோத் எடுக்கிறதுக்கு தயாராகிட்டாரு. அப்படியா? ஏன் பிரகாஷ்ராஜ் ஹீரோவை வச்சு எடுக்கிறாரா? இல்லைங்க, அது அது பெரிய ரிஸ்காச்சு. இல்லைங்க, அடுத்து அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணுறாருல்ல, அந்த படத்தில் வந்து வில்லனே பிரகாஷ்ராஜ் தானே. அப்படி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. சரி, ஏற்கனவே ஆனால் அஜித்தும் பிரகாஷ்ராஜும் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. ஓகே, இந்த ஆசை, பரமசிவன், அப்புறம் வேற ஏதோ ராசின்னு ஒரு ராசி, இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ஓகே, அதனால் வந்து காம்பினேஷன் ஒத்து போய் பிரச்சனை இல்லாமல் போகுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்லை, என் கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்ன படங்கள் எல்லாமே பிரகாஷ்ராஜுடைய ஆரம்ப காலத்தில் நடித்த படம் அஜித்தோட. இப்போ ஆசை, ராசி, பரமசிவன் எல்லாமே பழைய படங்கள் தான். ஆமாம், அப்போ வந்து பிரகாஷ்ராஜ் இந்த மாதிரியான ஒரு கெடுபிடி ஆர்டிஸ்டாக இல்லை. ஆனால் இப்போ வந்து அப்படி மாறிட்டாரு. இது அஜித்துக்கு அதுக்கு போயிருக்கும்ல, அதையும் தாண்டி இப்படி நீங்க தான் அப்படி சொல்றீங்க. அவருக்கு வந்து பட வாய்ப்புகளே குறைஞ்சி போச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபிக்கு எதிரான நிலையை அவர் எடுத்தாரு பாருங்க. எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே அவரை வந்து கொஞ்சம் விலைக்கு வைக்க ஆரம்பிச்சாங்க. அவரே ஒரு இடத்துல சொன்னார், என்னன்னு தெரியல, எனக்கு வந்து யாருமே நடிக்க கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னாரு. அதனால அவர் வந்து முன்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக, ஏன்னா படங்கள் கம்மியா தான் இருக்கு. ஓகே ஓகே, அதனால வந்து முழு ஒத்துழைப்பு கொடுப்பாரு நம்பலாம். ஓகே, அப்போ அஜித்தில் நீ ஆரம்பித்ததுனால அடுத்த செய்தி விஜய் படத்தை பற்றி தான் இருக்கணும். நம்ம விரும்பலைனாலும் மக்கள் அதை எதிர்பார்ப்பாங்க. நல்லா கேட்டுக்குங்க. ஆமாம், அண்ணன் சொல்லிட்டாப்புல. என்னென்னா, இப்போ விஜய் 66 தில்ராஜ் தயாரிக்கிற அந்த தமிழ் தெலுங்கு படம் இருக்குல்ல, அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறாங்க. ஆனால் வியாபார பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே மெல்ல அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தகவல் நம்ம காதுக்கு வந்தது, அது எந்த அளவுக்கு அது உண்மைங்கிறது தெரியல. ஆனால் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு ரிலையபிள் சோர்ஸ் தான் அந்த தகவலை நமக்கு சொன்னாங்க. என்னென்னா, ஜி டிவி நிறுவனம் இருக்குல்ல, அவங்க வந்து இந்த படத்தினுடைய சேட்டலைட் மற்றும் டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல் லாங்குவேஜ் 200 கோடி ரூபாயா? 200 கோடி? ஆமாம். ஏங்க, நல்லா விசாரிச்சிங்களா? இங்க இப்படி தாங்க சூர்யா படத்தை வந்து சோனியில 50 கோடி வாங்கிட்டாங்கன்னு தகவலை சொன்னாங்க. இல்லை இல்லை, இந்த தகவல் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அந்த படக்குழுவோடய ஒரு சம்மந்தப்பட்ட ஒருத்தர் மூலம் தான் நமக்கு வந்தது. இதில் என்ன அப்படின்னா, இன்னொரு தகவலும் சொன்னாங்க. என்னன்னா, இது வந்து பேச்சுவார்த்தை லெவலில் தான் இருக்கு. என்னன்னா, இப்போ வந்து அந்த ஃபினான்சியல் இயர் அப்படிங்கிறது இந்த மார்ச் இருக்குல்ல, அது முடிஞ்சு அடுத்த ஃபினான்சியல் இயரில் தான் இந்த அக்ரிமெண்ட் லெவலுக்கே போகும். ஸோ அது வரைக்கும் இவங்க அந்த ஓவராலாக பேசி முடிச்சிருக்காங்கிற மாதிரி சொன்னாங்க. இதில் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, அந்த படத்தில் விஜய்க்கு வந்து 118 கோடி ரூபா சம்பளம். அப்புறம் அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படி இப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 200 கோடியிலேயே மொத்த படத்தினுடைய தயாரிப்பு செலவுமே அடங்கிடும். அதுதான் சொல்ல வர்றான். இப்போ அந்த ஜிடிவிக்கு ஒருவேளை அந்த இது வியாபாரம் சரியாக இருக்கும் பட்சம் அந்த 200 கோடியிலேயே படத்தை எடுத்து மற்ற தியேட்டரிக்கல் ஓவர்சீஸ் அது இது எல்லாமே தில்ராஜுக்கு லாபம். 200 கோடிங்கிறது எப்பா நம்ப முடியாத தகவலாக தான் இருக்கு, ஆனால் நம்புவோம். சரி, அப்புறம் நீங்கள் ஓடிடி சம்மந்தமாக வந்ததுனால இந்த ஃபர்ஸ்ட் லாக்டவுனு ரெண்டாவது லாக்டவுனில் நிறைய பேர் எல்லாருமே வீட்டில் தான் இருந்தாங்க. அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த
ஓடிடி ஒரிஜினல்னு சில ஒரிஜினல்லாம் வந்துச்சு. அந்த நீ ஒரிஜினல்னு சொல்லும் போதே உன் எக்ஸ்பிரஷனே சரியில்லை. அஜ்ஜய்யோ உட்கார முடியாத அளவுக்கு தான் இருந்தது. ஆமாம், அதனால் என்ன பண்ணாங்க ஓடிடிக்காரன் கொஞ்ச நாள் அந்த ஒரிஜினல் பேச்சுவார்த்தையை எடுக்கலை. ஸ்ட்ரெயிட் நேரடி தமிழ் படங்களே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ஓடிடியில் வந்து நிறைய படங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்று ஜெய்பீம் சார்பட்ட பரம்பரை நிறைய ஏகப்பட்ட படங்கள். இப்போ ஓடிடி யோசிக்கிறாங்க என்னன்னா இந்த ஹிட்டுகள் கொடுத்தாங்கள அந்த முன்னணி இளம் இயக்குநர்கள் அவங்கள வச்சு நம்ம ஒரிஜினல் பண்ணால் என்ன அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அதில் மொதல் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கு பா ரஞ்சித்து. அப்படியாப்பட்ட பரம்பரைன்னு ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துருக்கு. ஆமாம் ஆமாம், அவர்கிட்ட ஒரு ஓடிடி நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களாம் எங்களுக்கு ஒரு ஒரிஜினல் பண்ணுங்க அப்படின்னு. சம்பளம் அவர் வந்து 15 கோடி ரூபா கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க சம்மதம் சொல்லி இருக்கிறாங்களா? அப்படியா, சம்பளத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்களா? ரைமிங்கா பேச ஆரம்பிச்சிட்டேப்பா. ஆனா 15 கோடிங்கிறது உண்மையிலேயே பாரஞ்சித்து வந்து ஒரு பெரிய சம்பளம் தான். நான் என்ன நினைக்கிறேன்னா இதை வந்து இப்போ 4 லாங்குவேஜில் விடுவாங்கல்ல, தமிழ், தெலுங்கு, மலையாள, ஹிந்தின்னு அப்படி விடுறதுனால அவங்க அதுக்கு ஒத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்பி கொடுக்கலாம்ல, நல்ல எஃபோர்ட் போடுவாரு. சரி சரி. ஆனா இப்ப எல்லாருக்குமே இந்த 15 கோடிங்கிறத நம்ம தமிழ் சினிமா இயக்குநர்கள் குறைந்தபட்ச சம்பளமா நிர்ணயிச்சிட்டாங்க போல இருக்கு. என்னன்னா இப்ப மாநாடுக்கு அப்புறமா வெங்கட் பிரபுக்கு சில தெலுங்கு பட ஆஃபர்லாம் வந்திருக்கு. அங்க பாத்தீங்கன்னா இவர் கேட்ட சம்பளம்ங்கிறது 15 கோடி. இப்ப தம்பி சொன்ன பாரஞ்சித்து கேட்டது 15 கோடி. ஒருவேளை இயக்குனர் சங்கத்துல இருந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இல்லங்க, அந்த மாநாடு ரீமேக்குக்கே ஒரு ஊரூரா போக வேண்டியது இருக்கு. சரி சரி, ஒரு விஷயம். இதுக்கடையில பாத்தீங்கன்னா இதுல இருந்து முற்றிலும் மாறுபட்ட தகவல் ஒண்ணு நம்ம காதுக்கு வந்தது. என்ன, இப்ப மாநாடு படத்தை அடுத்து அவர் வந்து இப்ப இந்த மன்மதலீலைன்னு ஒரு படம் ஏற்கனவே இயக்கிய படம் வரப்போகுது. அதுக்கு அடுத்து அவர் இயக்குற தமிழ் படத்துக்கு அவருக்கு பேசப்பட்ட சம்பளம் வந்து 7 கோடியா. ஒரு முன்னணி தயாரிப்பாளர் அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்து கமிட் பண்ணிட்டாராம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படிங்க இவ்வளவு பெரிய ஹிட்டு கொடுத்துட்டு இந்த சம்பளத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு கேட்கும்போது ஒரு தகவல் சொல்றாங்க. மாநாடு படத்துக்கு அவருக்கு பேசப்பட்ட சம்பளம் வந்து 4 கோடி தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கொரோனாவுனால இப்ப எல்லாருமே சம்பளத்தை குறைச்சாங்கல்ல, அதே மாதிரி வெங்கட் பிரபுவும் அந்த 4 கோடி சம்பளத்திலேருந்து ஒரு 30% குறைச்சிக்கிட்டாராம். ஸோ அப்போ 3 கோடி தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இப்போ வாங்குற 7 கோடிங்கிறது பெரிய சம்பளம் தான் இல்லையா? தமிழ்ங்கிறதுனால அப்படி. ஆமாம், இப்போ தெலுங்குன்னா ஜாஸ்தி ஜாஸ்தி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த மாநாடு ஒட்டி இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு தகவல். சரி, அதாவது இந்த மாநாடு டைம்லேயும் இந்த கொரோனா உச்சத்தில் தானே இருந்துட்டு. ஆமாம், அப்போ இந்த பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் நடந்துச்சு. அங்கே இந்த சிம்பு வந்து பைக்ல ஏறி போற மாதிரி காட்சிகள்லாம் வச்சிருந்தேன். ஆமா, படம் முழுக்க பைக்ல தானே போயிட்டு ஏர்போர்ட் எல்லாம் ஓடுவார பைக். அது ரொம்ப அந்த சேசிங் காட்சிகள்லாம் அவருக்கு ஒரு டூப்பு போட்டிருந்தாங்க. அந்த டூப்பு எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் சிம்பு வச்சு குளோசப் காட்சிகள் எடுக்கணும். அவர் அப்படி பண்ணி காட்டுவாரு, அதுக்கப்புறம் இவர் நடிப்பாரு. அப்ப என்ன பண்ணுவாரா சிம்பு, அந்த சானிடைசரை போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வண்டியை தொடச்சிட்டு என்கிட்ட கொடுங்க. வண்டியை கழுவிட்டுன்னு சொல்லுங்க. அது வரைக்கும் அது தொடக்கூட மாட்டாராம். அந்த அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்திருக்கிறாரு கொரோனாவிலேருந்து. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மும்பையில் திரும்ப ஷூட்டிங் அப்படின்னு ஒரு டேட் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஊர் முழுக்க கொரோனாவாக இருக்கு, இப்போ என்னப்பா மும்பைன்னு இருக்காரு. இல்லைங்க, ஏற்கனவே அவங்க போயிட்டு எடுக்க முடியாமல் திரும்பி வந்திருக்கோம். அந்த காட்சிகள்லாம் இங்கே சென்னையில் எடுத்துக்கலாம்லாம் பிளான் பண்ணோம், ஆனால் அது சரியாக நடக்கலை. சரி, இப்போ அதனால் மீண்டும் நம்ம மும்பைக்கு போக வேண்டியது இருக்குன்னா அவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, வரேன்னு சொல்லிட்டாரான். பட் இருந்தாலும் அந்த கொரோனா பயம் உள்ளுக்குள்ளே இருந்து திக்கு திக்குங்கும்ல. கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம். ஆனால் அதுக்கிடையில் இந்த 10 தலை படம் ஒன்று இவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமாம், அது என்னாச்சு? அது என்னன்னா இப்போ இந்த படத்தை முடிச்சுட்டு நான் அதில் ஜாயின் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரா. அதை ஏற்கனவே அந்த 10 தலையில் நடிக்கும் போது இவர் நல்லா கொஞ்சம் குண்டா இருந்தாரு, இப்போ ஆள் ஒல்லி ஆயிட்டாரு. 20 கிலோ ஏற்றணும்னு வேறு. ஆமாம், அதுக்கு சாத்தியம் இல்லை. பட் ஏதோ ஒன்று பண்ணி அதை மேட்ச் பண்ணுவான்னு வச்சுக்கோமே. இப்போ என்னன்னா அந்த மார்ச் முதல் வாரம் வந்து அந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணுறதா இவர் சொல்லியிருக்காரு. அதோட வந்து ஃபைனல் ஷெட்யூலே அதுதான். அதுக்கு முன்னாடியே இப்போ வெந்து தணிந்தது காடு படத்தை அவர் முடிக்கணும். ஆமாம்மா, இப்போ முடிச்சா தானே 10 தலையை அவர் முடிக்க முடியும். அதுக்கப்புறம் கொரோனா குமார்னு ஒரு படம் இருக்கு, அங்கே போகணும். கொரோனா குமார் முடிச்சதுக்கப்புறம் ஏஜிஎஸ் படம் இருக்குல்ல. கொரோனாவுக்கு இவ்வளோ பயந்தவர் எப்படிங்க கொரோனா குமார்னு டைட்டில் வச்சு அனுமதிச்சார்? நல்ல கேள்வி. கொரோனாவுக்கு பயப்படுறவர் நடிக்கிற தூரத்தில் இருந்தால் தானே பயமா இருக்கு. பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோம்னா அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். சும்மாரு சும்மாரு சும்மாருன்னு. சரி, என்னன்னா இந்த கொரோனா குமார் படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் சிம்பு ஏஜிஎஸ்ல கமிட் ஆயிருக்க அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்களா. சரி, கூடுதல் தகவல் என்னன்னா அந்த படத்துல மியூசிக் டைரக்டரா லியோன் ஜேம்ஸ் இல்ல, அவரை வந்து கமிட் பண்ணிருக்கிறதா ஒரு தகவல். ஆனா அந்த படம் பத்தி எந்த தகவலுமே எதுலையுமே வரவே இல்லை. இப்ப நம்ம தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து சம்பந்தமான தகவலும் அடுத்தடுத்த அப்டேட்டுகளும் வருது. இன்னொரு அப்டேட் சொல்றேன் கேளுங்க. சொல்லுப்பா. அந்த படத்துல ஹீரோயினா நடிக்கிறதுக்கு ரித்திகா சிங் இல்ல, அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ரித்திகா சிங் இறுதி சுற்று அவங்க தான் அப்படி அடிப்பாங்களே. ஆமா, அவங்க தான் பாக்ஸரு. அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஒரு வழியா
பிசாசு ரெண்டு வந்து முடிச்சிட்டாரு மிஷ்கின். ஆமாம். இதற்கப்புறம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் தான். ஆமாம். இதில் வந்து ஸ்பெஷல் சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? சரி. இப்போ அந்த படமே வந்து ஒரு காட்டுப்பகுதியில் நடக்கிற படம். ஆமாம். இப்போ அதில் இந்த பறவைகள் சத்தம், அப்புறம் அந்த மரங்கள் உரசுறது இதெல்லாம் இருக்கும், அருவி கொட்டுறது இந்த மாதிரிலாம் இருக்கும். சரி. இல்லை ஸ்டாக்ஸ் சவுண்டே வச்சுருப்பாங்க. ஆமாம். நீங்கள் நிறைய இசையமைப்பாளர்கள் வச்சுருப்பாங்க, இதுக்குன்னே ஸ்பெஷலாக போடுறவங்கலாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா அவங்க ஸ்பெஷலாக அதெல்லாம் ஏற்கனவே வச்சுருந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் அதெல்லாம் வேண்டான்ட்டு இவரை ஸ்பெஷலாக இதுக்குன்னே எடுக்கணும் அப்படின்னு. லைவ் சவுண்டு வேணுங்கிற. ஆமாம், லைவ் சவுண்டு வேணும்ட்டு நேராக ஸ்பாட்டுக்கே போயிட்டாராம். போய் அங்கே சில நாட்கள் தங்கியிருந்து அப்படியே இந்த மரங்கள்லாம் பேசுறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கு. ரசூல் பூக்குட்டி கூட்டிகிட்டு போக வேண்டியது, ஒவ்வொரு மைக்கா அப்படி எடுத்துக்கிட்டே சவுண்டு இன்ஜினியர் எக்ஸ்பர்ட். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த லைவ் சவுண்டுக்காக இவர் போனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ போன வாரம் வந்து ரீரிகார்டிங் நடந்திருக்கு, நிறைய காமெடி கலாட்டாவே நடந்து முடிஞ்சது. என்னங்க, கார்த்திக் ராஜா தானே மியூசிக் டைரக்டரு, இவர் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கே போயிடுவாராம் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு. அவங்கெல்லாம் 9 மணிக்கு மேலே தான் வருவாங்களாம். சிவாஜி செட்டுக்கு போன கதை தான். வந்து பார்த்தா இவர் உட்காந்துருப்பாராம், அவர் பயங்கரமாக ஜெர்க்காகி அப்புறம் அப்படி வேலைகள் ஒரு மாதிரி போயிருக்கு. போன வாரம் சண்டே லாக்டவுனில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி அந்த நாளை எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்ட்டு ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆறாருக்கு தேவையான அந்த மியூசிக்லாம் அந்த ஃபீடிங்னு சொல்லுவாங்க, முன்னாலே எடுத்து வச்சுருவாங்கல்ல, அந்த வேலை பண்ணியிருக்காங்க. சரி. மிஸ்கின் என்ன பண்ணியிருக்காங்க, இது இப்படி வேணும், அது அப்படி வேணும், இதை மாற்று அதை மாற்றுன்னு கார்த்திக் ராஜா போட்டு டார்ச்சர் பண்ண. அதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து விட்டா நல்லா போகணும். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டாங்க. ஆமாம். அதில் கார்த்திக் ராஜாவே இல்லை, ஃபுல்லாக அந்த பின்னணி இசையெல்லாம் இவர் தான் இவர் தான் பார்த்தார்ல. இதில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இவர் வந்து அந்த இசையை வாங்குற அந்த விஷயம் இருக்குல்ல, ரொம்ப இது பண்ணிட்டாரா, அதில் ஒரு கட்டத்தில் கார்த்திக் ராஜா ரொம்ப டென்ஷன் ஆகி கோச்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டாரா. ஆக்சுவலி இந்த அது சம்மந்தமாக மிஸ்கின் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு, நான் கூட பார்த்தேன். சரி. அவருக்கே வந்து இசையமைப்பாளர் ஆகணும் ஒரு ஆசை இருக்கா மனசு மிஸ்கின். இல்லை பேசாமல் அவர் ஆகிட்டோம்னா அவர் யாரையுமே தொல்லை பண்ண மாட்டார்ல, அவருக்கு அவரே பண்ணிக்கலாம்ல. இல்லை ஒரு ஆளை கமிட் பண்ணி வச்சுட்டு எனக்கு ஆசை இருக்கு நான் பண்ணுறேன்னா இது என்ன? ஏன் அது வந்து உரிமைங்கிறார் அவர், அது வந்து அதிகாரம் செலுத்துறது தான். இல்லை தனக்கு தேவையான இசையை கேட்டு வாங்குறது சரியான விஷயம், அது உரிமை. அதை எப்படி கேட்டு வாங்குறாங்கிறதுல தான் பிரச்சனை. அவரை விரட்டி விட்டு நானே பண்ணுவேன்னா அது எப்படி முறையாக ஒத்துக்க முடியாது. இப்போ என்னாச்சு அப்படின்னா கார்த்திக் ராஜா ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆனவனே, இவர் வந்து அவரை சமாதானப்படுத்திருக்காரு. எப்பா உங்க அப்பா கிட்ட வேலை பார்க்கும் போது இப்படித்தான்ப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு மாதிரி சமாதானம். அதனாலதான் இளையராஜா அடுத்த படத்துக்கு வரலையா? ஆமா, அனைவரும் கார்த்திக் ராஜா வரமாட்டாரு. வரலாறு முழுக்க ரத்தம், தகராறுக்கு இன்னொரு பேர் யுத்தம்.